விவசாயிகள் புற்களை எரித்ததே குரங்கணி மலையில் காட்டுத்து ஏற்பட காரணமாக இருந்திருக்கலாம் என்று மலை ஏற்றத்திற்கு அழைத்துச் சென்ற சென்னை ட்ரக்கிங் கிளப் கூறியிருக்கிறது. விபத்து குறித்து அந்த அமைப்பு ஃபேஸ்புக்கில் விரிவாக பதிவிட்டுள்ளது. 27 பேர் கொண்ட மலையேற்ற குழுவை வழிநடத்திச் சென்ற நிஷா, திவ்யா, அருண் மற்றும் விபின் ஆகிய 4 பேரும் அனுபவம் மிக்கவர்கள் என்று சென்னை ட்ரக்கிங் கிளப் கூறியிருக்கிறது. மேலும் உள்ளூரைச் சேர்ந்த வழிகாட்டி ஒருவரின் துணையோடுதான் மலையேற்றம் நடைபெற்றதாகவும் அந்த கிளப் கூறியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை மலையை விட்டு இறங்கி பாதி தூரம் வந்த பிறகுதான் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது. விவசாயிகள் மலையடிவாரத்தில் புற்களை எரித்ததால் தீ பற்றியதாக தெரிகிறது என்றும் சென்னை ட்ரக்கிங் கிளப் கூறியுள்ளது. அப்போது பலத்த காற்று வீசியதால் தீ மளமளவென்று பரவி மலையேற்ற குழுவினரை நெருங்கியதாக ஃபேஸ்புக் பதிவு கூறுகிறது. தீயை பார்த்து வேறு பக்கமாக சென்றபோது அங்கும் தீ பரவியதாகவும் தப்பிக்க வேறு வழியே இல்லாத நிலை ஏற்பட்டதாகவும் ஃபேஸ்புக் பதிவு கூறுகிறது. மலையேற்றத்தில் ஈடுபட்ட திவ்யா, முத்துக்குமரன் மிகவும் போராடி 3 பேரை காப்பாற்றி பின்னர் தன்னுடைய உயிரை பறிகொடுத்ததாகவும் அந்த ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தீ விபத்தால் நேர்ந்த விபரீதங்களுக்கு தாங்கள் மனமாற வருந்துவதாகவும் இந்த நேரத்தில் பலியானோர் குடும்பங்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் அந்த கிளப் கூறியுள்ளது. 10 ஆண்டுகளாக இயங்கி வரும் சென்னை ட்ரக்கிங் கிளப் வனத்துறையோடு இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் கவனம் செலுத்தி வருவதாகவும், 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை வெள்ளத்தின் போது ஏராளமான மக்களை வெள்ளத்திலிருந்து மீட்டிருப்பதாகவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.